ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு ஃபெப்ரவரி 1 காட்சிக்கின வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சூர்யாவுக்கு வந்து ஷாம்லா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி நீ வெனிலா கிட்டே பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டே தான் இருந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே சூர்யா கேட்குறாங்க, என்னைக்கிடா இப்படி கேப் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, இன்றைக்கி நான் கிடச்சனால மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் என்கிட்ட கொட்டியிருக்கீங்க அப்படி தானே. உடனே ஷாம்லா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் எந்த காலத்து அட்வைஸ்னாலும் ஒன்று தான், எப்போவுமே பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பாவை பற்றி பேசினா பிடிக்காது தானே, நீங்கள் உங்களை சொல்கிறீங்களா இல்லை எல்லாரையும் சேர்த்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க சூப்பராக அட்வைஸ் பண்ணுறாங்க ஷாம்லா சூர்யாவுக்கு, இந்த மாதிரி வெனிலா வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் இப்போ போய் சாரி கேப்பியா இல்லையான்னு சூர்யா ஓகே சொல்லிட்டு காலேஜ் கிளம்பி வர்றாங்க. இங்கே காலேஜில் வந்து வெனிலா வந்து தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ ரெண்டு பசங்க கிட்டே கேட்கும்போது, அவங்க சார் வெனிலா லைப்ரரியில் இருக்கா அப்படின்னோடனே சூர்யா லைப்ரரிக்கு போகிறாரு. அப்போ வெனிலாவை தேடும்போது வெனிலா புக்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா இங்கே நிற்கிறத வெனிலா பார்த்துடுறாங்க. வெனிலா சூர்யா பார்த்தோன்னே அப்படிங்கிற மாதிரி திரும்பி அடுத்த ரேக்கில் போய் புக்கு தேட போயிடுறாங்க. சூர்யா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வெனிலா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, ஆனால் சூர்யா கிட்ட கண்டுக்காத மாதிரியே நிற்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ இருன்னு சொல்லிட்டு சூர்யா போய் ஒரு இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு எட்டி பார்க்குறாரு. இப்போ வெனிலா வந்து சூர்யாவை தேடுறாங்க, எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா புக்ஸ் எடுக்க போகும்போது, சரி இந்த புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா புக் எடுக்கும்போது அந்த கேப்பில் அந்த பக்கம் சூர்யா நிற்கிறாரு, இந்த பக்கம் வெனிலா நிற்கிறாங்க. அப்போனே சூர்யா சொல்கிறாரு, சாரி SORRY சாரி அப்படின்னு சொன்னோடனே வெனிலா கேட்குறாங்க, என்ன ரோஜா படம் பார்த்தீங்களா அப்படின்னு. அதே மாதிரி வெனிலாவும் சூர்யா கிட்ட சாரி கேட்குறாங்க. உடனே சூர்யா வந்து, என்ன நீயும் இந்த படம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சூர்யா கேட்குறாரு, ஈவினிங் காரில் வெயிட் பண்ணுற வெளியில் போகலாமா அப்படின்னோடனே வெனிலா அப்படியே தலையாட்டுறாங்க, வேணால் உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்கலாமான்னொடனே வெனிலா சிரிச்சுட்டே தலையாட்டுறாங்க. இப்போ எதுக்கு தலையாட்டினேன், உங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கலாமான்னு கேட்டதுக்கா இல்லை வெளியில் போகிறதுக்கானோடனே, அட போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டு திரும்புகிறாங்க. சூர்யா அந்த பக்கத்துலேருந்து வர்றாரு. ரெண்டு பேருக்குமே அப்படியே நந்தி மாதிரி இடையில வந்து அபி நிற்கிறாங்க. அழகாக ரெண்டு பேரும் செம்மையாக ரொமான்ஸ் மூடில் வந்துட்டு இருந்தவங்களா, அபி இடையில வந்து அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ வெனிலா போயிடுறாங்க. அபி என்னென்ன இது, இதெல்லாம் கேம்பஸ்க்கு வெளியில் வச்சுக்க மாட்டிங்களா, நீங்கள் தான் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிறீங்க, இதிலே ரோல் மாடல் ஆயிராதீங்கன்னொடனே சூர்யா சொல்கிறாரு, இல்லை அவன் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருந்தால் அதான் சமாதானப்படுத்துறதுக்காக வந்தேன் அப்படின்னோடனே, என்னென்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சூர்யா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, விஸ்வநாதனும் மீனாட்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. விஸ்வநாதன் அப்படியே பொங்குறாரு, இந்த மாதிரி வரதன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார், அவர் எப்படி நம்ம அளவுக்கு காசு பரட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கேட்க முடியும், அவரெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே வரதன் ஆட்டோவில் வந்து அங்கே வந்து இறங்குறாரு. இதை உங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு, என்ன தம்பி இப்போ தான் வரவே மாட்டார்னு சொல்லுனீங்க அதுக்குள்ளே வந்து நிற்கிறாரு அப்படின்னோடனே, சரி கீழே போய் பார்க்கலான்னு வரும்போது வரதன் வந்து பணம் கொண்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் இனிமேல் என்ன கல்யாணம் பண்ண ஓகே அப்படின்னு. இப்போ மகாதேவனை குத்துற மாதிரி மீனாட்சி பேசுகிறாங்க, அழகாக பதிலடியும் கொடுக்குறாரு மகாதேவன். அப்புறமா சரி மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 18 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மீனாட்சி கிட்ட வந்து மகாதேவன் சொல்கிறாரு, ஏற்கனவே சாரதா வந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த டேட் நல்லா தானே இருக்கானே அதிலே ஓகே சொல்லிடலாம்னே, இவங்க மீனாட்சி ஓகே சொல்லிடுறாங்க, 18 அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடய என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.